நீங்க மூணு பேர் போறதுக்கு ஆட்டை வாங்கி வச்சுக்கிறேன். அதோ கத்து அங்க போ. இவன் கிட்ட பேசுறதோட நம்ம அழகா நல்லா நடந்தே போயிடலாம். ஆட்டோல போனா 3 மைல், நடந்து போனா 30 மைல். பின்ன 30 கொக்கு நான் அருணாச்சலம் வீட்டுக்கு வந்தா விருந்தாடிங்களா? ஐயோ, எனக்கு ஆட்டோ காசா வேணும். இந்த ஆட்டோ விட்டு போறான். ஐயோ, எனக்கு ஆட்டோ வேற ஓட்ட தெரியாதேடா. பாத்தீங்களா எங்க அருணாச்சலத்தோட மகிமைய? அருணாச்சலம் அஞ்சல் சொல்ற அருணாச்சலம் செய்யறான் 50 பிசால் ஆண்டவன் சுட சொன்ன. அதாண்டா ஏதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அதாண்டா ஏதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டில நான் அனைவருக்கும் சொந்தாண்டா. அதாண்டா ஏதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டில நான் அனைவருக்கும் சொந்தாண்டா. ஆண்டவர் நடத்திடுவாண்டா அருணாச்சலம் நடந்துடுவாண்டா. போட்டு ஆள மறப்பதில்லடா, ஆனால் தப்பு செஞ்சு ஆள விடுவதில்லடா. இல்லடா, என்ன சொன்னேன்? உப்பு போட்டு ஆள மறக்குறது இல்லையா? போன மாசம் உங்க வீட்டுக்கு 1 மூட்டை உப்பு போட்டேன், அத மறந்துட்டியாடா? என்ன காசு இது? ஏன் காசுடா? உப்பு காசு? உப்பு காசா? உப்பு காசுக்கு நாம என்ன காந்தியா? போடா. ஏ, நீ யாரா? அதாண்டா கிட்டாண்டா அருணாச்சலம் நாந்தாண்டா. ஆமாண்டா, கறி பிடிச்ச அண்டாவ தொலைக்கிறதுக்கு ஒரு ஓரமா எடுத்து வச்சிருந்தா அதை ஆட்டையை போட்டு வந்து அண்ணாண்டா பாட்ட பாடிட்டு இருக்க. லொல்லு சபாக்கு கறி பிடிச்ச அண்டா வச்சிருந்தாண்டா பாட முடியும். கரிஷ்மா கபூரை வச்சிருந்தாடா பாட முடியும். பாடி போறான் அண்டா எடுத்து. யாரா அவங்க அறுவாலை போட்டது? அந்த கத்தி ஒண்ணு என்ன பண்ணுச்சு? அது பாட்டுக்கு கீழே கந்துது. ஸ்டைல் காத்தேன்னு அநியாயமா ஒரு குடும்ப தலைவனையும் காலி பண்ணிப்பா. ஆண்டவ சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். எல்லாருக்கும் வணக்கம். ஏலா இங்க வந்திருக்கீங்க? இங்க பாருப்பா, இங்க நிக்கிறானே உன் ஆளு. இவன் இந்த சுந்தரோட பெண்ணை கெடுத்துட்டான். என்னது? சுந்தரோட பெண்ணை கெடுத்துட்டானா? என்ன பதில் சொல்லப்பா? என் ஆள் செஞ்ச தப்புக்கு என் சொத்தை எல்லாம் பஞ்சாயத்துக்கே கொடுத்துறேன். உனக்கு ஒண்ணும் தெரியாது. அருணாச்சலம், என்னையா இது? சொத்தை தக்காளி, சொத்த கத்திரிக்காய் எல்லாரும் மேலே போட்டுங்கிற? நீ தானே சொத்தை கேட்ட? இதுக்கு மேல சொத்தை என்கிட்ட இல்ல. அப்ப உண்மையிலேயே உங்ககிட்ட சொத்து எதுவும் இல்லையா? அவங்கிட்ட இருக்க ஒரே சொத்து கழுத்துல தொங்குற பொறி உருண்டதாயா? அவன் ஒரு அனாதையா? தலைமகனே கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே, உன் தந்தை தெய்வம் தானடா, உன் தந்தை தெய்வம் தானடா. மிஸ்டர் ரங்காச்சாரி மெட்ராஸ் சிட்டியில கோட்சூர் போட்டுக்கிட்டு ஹையர் சைக்கிள் வண்டியில பந்தவா போற ஆட்களே நாங்க 3 பேர் தான். எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமா ரங்காச்சாரி, இனிமேல அந்த பையன் வருவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. பேசாம அந்த 300 ரூபாய் ட்ரஸ்டி பேருக்கே எழுதிடுங்க.
நீ கொஞ்சமா பேசுறாளா? ஒரு வார்த்தையே குழப்பி குழப்பி ஒரு மைல் நீளத்துக்கு பேசுவியா? அட, நான் சொல்றத கேளுங்கப்பா. இந்த 300 ரூபீஸ் சம்பாதிச்சது சாதாரண ஆள் இல்ல, மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய கௌரவத்துக்குரிய அந்தஸ்துக்குரிய பாசத்துக்குரிய அன்புக்குரிய மாண்புமிகு உயர்ந்தரு திருதரு. இப்படியே பேசிட்டு நாங்க போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வந்து மிச்சத்தை கேக்குறோம். அப்ப திரும்பப்படாதீங்க ஜென்டில்மேன், சீக்கிரமா கிடுகிடுன்னு குயிக்கா பேசி முடிச்சிடுறேன். யோ, குயிக்கா பேசி முடிக்கிறேன்னு சுத்தி வலிச்சு இழுத்து இவ்வளவு நேரமா? மாயமுடு, இதுக்கு அண்டாலே தேவலாம் போல இருக்க. சரி, இந்த 300 ரூபாவும் ட்ரஸ்டுக்கே எழுதி வச்சிடறேன். நீங்க மூணு பேரும் இதுல கையெழுத்து போடுங்க. ஒரே பேரை வச்சிருக்காங்க. அப்பா அம்மா இல்லாத அனாதை சொன்னயா? நீ அனாதை இல்லடக்குன்னா கோடீஸ்வரன் வேதாச்சலம் மீனாட்சி அம்மாவோட ஒரே மகன், ஒரே புள்ள, ஒரே பையன், ஒரே வாரிசு, ஒரே சன்னு, ஒரே பையன். ஒரே வார்த்தை சொல்ல வேண்டியதானயா? அது இல்லடக்குன்னா உனக்கா உங்க அப்பா விட்டுட்டு போன சொத்து எவ்வளவு தெரியுமா? 300 ரூபீஸ், 300 ரூபாய், அதாவது 30,000 பைசா. அவ்வளவு சொத்துக்கும் ஒரே வாரிசு நீ தான்டா கண்ணு. ஐயா, எனக்கு இந்த பணம் வேணாம். என்ன பெத்தவங்க பேர் தெரிஞ்சதே எனக்கு போதும். இந்த 300 ரூபாயை வச்சு 7 ஜனங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுங்க. ஏண்டா, 300 ரூபாய் வச்சு ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியாது, நீ ஸ்கூல் கட்ட சொல்வியா? ஐ பட்டிக்காடு, 300 ரூபாய்க்கு எத்தனை சைபர் இருக்கு தெரியுமா? சத்தியமா 300 ரூபாய்க்கு எத்தனை சைபர் தெரியாதண்ணா. ஆனா 300 ரூபாய்க்கு மிலிட்டரி சாருக்கு வாங்கி அடிச்சுட்டு சண்டை வலிக்க தெரியும். உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இந்த கேசட்டு கொடுத்துட்டு போனார். இத போட்டு பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் புரியும். நீ வருவன்னு எனக்கு தெரியும். சாப்பிடறதுக்கு பேசும்போது குறுக்கல பேசாத. எங்க அப்பா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் எனக்கு 3000 கோடி கொடுத்தாரு. அத கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பண்ணி 300 ரூபாய் ஆக்கியிருக்க. அந்த 300 ரூபாய் உனக்கு வேணும்னா நான் உனக்கு 30 ரூபாய் தருவேன். அந்த 30 ரூபாய 30 நாள் நீ செலவு பண்ணா அந்த 300 ரூபாய் உனக்கு கிடைக்கும். ஏன் அந்த 300 ரூபாய் பாக்கி வச்ச? அதையும் செலவு பண்ணி தொலைக்க வேண்டியதானே? அதையும் செலவு பண்றதுக்குள்ளதான்ப்பா உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அருணாச்சலம், இந்த 300 ரூபாய் உனக்கு வேணும்னா 2 கண்டிஷன். 30 நாள்ல 30 ரூபாய் செலவு பண்ணா இந்த 300 ரூபாய் உனக்கு கிடைக்கும்ன்றத வெளியில யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேப்பா, சொன்னா என்னெல்லாம் செருப்பால் அடிப்பாங்க. 2வது கண்டிஷன், உங்ககிட்ட இந்த 30 ரூபாய் இருக்குன்ற திமிர்ல பசங்களை கூட்டு போய் பாண்டிச்சேரியில தண்ணி அடிக்கிறதோ 5-star ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குறதோ கூடவே கூடாது. ஏய், என்னங்கடா அது? இந்த ஆள் ஏடா கூடமா பேசிட்டு இருக்கா? இந்த ஆள் பேசுறது யாருக்கா புரியுதா? கண்ணா, புரியறது புரியாம இருக்காது, புரியாம இருக்கிறது புரியாது. நான் பேசுறது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா போதும், புரியாதவங்களுக்கு புரியணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஆளு எது பேசினாலும் கூட கூட பேசுறான். உண்மையிலே கேசட் தான் போட்டிங்களா இல்ல டிவி பின்னாடி உட்காந்து பேசுறானா? நான் உண்மையிலே டிவிக்கு பின்னாடி நின்றுதான் பேசுறேன். முன்னாவுட ஆண்டவா, 30 நாள்ல 30 ரூபாய் செலவு பண்ணி சவால்ல ஜெயிக்கல. என் பேரு அருணாச்சலம் இல்லடா. அருணாச்சலம், அருணாச்சலம், ஐஸ் சைக்கிள் வேணும் கேட்டியா? இந்தா புடி புடி புடி. என்னங்கடா சொன்னீங்க? 30 நாள்ல 30 ரூபாய் செலவு பண்ணுமா? இந்த ஐசைக்கிளுக்கு 1 மணி நேரத்துக்கு 1 ரூபாய் வாடகை என்ன? 30 மணி நேரம் ஓட்டி ஓட்டி 30 ரூபாய் செலவு பண்ணி காட்டுறேன்டா. ஓட்டத்துக்கு வாடகை போய் கொடுத்துருவா போ.
என்னால 30 ரூபாய் செலவு பண்ண முடியாது. அருணாச்சலம், என்ன சொல்றீங்க? இது ஐயர் சைக்கிள் இல்ல, இந்த ஐயரோட சைக்கிள். ஏடா, இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதாடா. 30 மணி நேரம் மூச்சு திணற சைக்கிள் ஓட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்க? முன்னாடியே சொல்லியிருந்தா நீ இவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்க மாட்டே. என்ன சொல்ற? கீழே பாரு, நீ 30 மணி நேரம் சைக்கிள் ஓட்டினதுக்கு ஜனங்க போட்ட சில்லற காசு 10 ரூபா. வாங்க உள்ளே போங்க. இது என்ன சினிமா தியேட்டரா? உள்ள போன்ற யாருக்குமே வரலப்பா. வரலனாலும் பரவாயில்ல, சும்மாவாது போய் உட்காரு. ஏன் சொல்லும், சும்மா உட்காருனா பார்க்ல போய் உட்காரலாம், பீச்ல போய் உட்காரலாம், கக்கூசுல போய் உட்கார சொல்றேன்னா? ஏய் மாப்பிள சொல்றது சரி, எல்லாம் உள்ளே போ. எங்க உள்ளே போ? ஏற்கனவே ஆள் உள்ள இருக்காங்க. என்னது, ஆளுங்க உள்ள இருக்காங்களா? அப்படியே ஓடி போயிரு. எங்களை பகைச்சுக்கிட்டு அந்த காசை உன்னால செலவு பண்ண முடியாது. அவர்தான் ஆகாஷவாணியின் செய்திகள் வாசிப்பது சரோஜ் குப்புசாமி. இடைத்தேர்தலின் முடிவு இன்னும் சற்று நேரத்தில். நீ பாட்டுக்கு ஜனங்களை பார்த்து குப்பை தொட்டியில ஓட்டு போடுங்க சொன்ன இந்த பாழா போன ஜனங்க எலெக்ஷன் பூத்துல இருக்க பொட்டியில ஓட்டப்படாம பூத்து வாசல்ல இருக்க குப்பை தொட்டியில ஓட்ட போட்டுட்டாங்க. நம்ம தோத்து போயிட்டயா? நாம ஜெயிச்சிட்டோம்.
இந்தாங்கடா சொன்னீங்க, ஒரு மாசத்துல 30 ரூபாய் செலவு பண்ண முடியாதா? இப்ப பாத்தியா, எலெக்ஷன்ல ஆள தூக்கடிச்சு எல்லா காசையும் செலவு பண்ணிட்ட. அவனுக்கு வரல நகை இல்ல, அதனால இப்படி அழுக்கத்தான். இவ்வளவு பெரிய நகத்தை வச்சுக்கிட்டு அழுக்கெடுக்கிறேன்னு சொல்லி கழுத்தை எடுத்துக்கிட்டு. அருணாச்சலம் அருணாச்சலம், 2 ரூபாய்க்கு வெத்தலாயிரம் சொன்னல, நான் நாள் 1 ரூபாய்க்கு பேரம் பேசுவேன், மிச்சம் 1 ரூபாய் 30 ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி 1 ரூபாய் மிச்சம் இருக்குது. இது எப்படி செலவு பண்ண போற? இன்னும் 1 நிமிஷம் டைம் இருக்கு. கண்ணா, 1 மாசத்துலதான் 30 ரூபாய் செலவு பண்ண சொல்லி இருக்காங்க. இன்னையோட 29 நாள் தான் ஆகுது, இன்னும் 1 நாள் இருக்கு. அந்த 1 நாள்ல இந்த 1 ரூபாவை செலவு பண்ணி காட்டுற. அந்த 1 ரூபாவை 1 நாள் செலவு பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? ஏன்னா இது பிப்ரவரி மாசம், 29 நாள் தான், 30 நாள் கிடையாது. அருணாச்சலம், உங்க செல்ல ஒரு அவுட் கோயிங் பண்ணிருக்க, அதுக்கான காசு 1 ரூபாய். அருணாச்சலம், நீ ரொம்ப புத்திசாலி.